Hi friends, welcome to Gracie Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு ஸ்வீட் அடை பண்ண போகிறோம். காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றப்போ ஐட்டம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேன். தேவை எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் திருகல் போட்டுக்குங்க. தேங்காய் இதுக்கு வந்து பொடி பொடி அரிஞ்சு போடுவாங்க, பெத்த மாதிரி போட்டுட்டு அரிஞ்சு போடுவாங்க. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருந்தாலும் சாப்பிடுவாங்க. சர்க்கரை 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ நமக்கு தேவைக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு வார்ம் வாட்டரில் லைட் வார்ம் வாட்டரில் நம்ம இதை பிசைய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டெல்லாம் இருக்காது. கோதுமை வச்செல்லாம் நினைக்கும் ஹார்டாக இருக்கும்னு, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஈஸியாக நம்மளுக்கு அப்படியே சாப்பிட தோணும். நல்லா சாஃப்டாக இருக்கும், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க இருக்கும் நல்லா சாப்பிடலாம். வார்ம் வாட்டர், லைட்டாக வார்ம் வாட்டர் இது. ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டாதீங்க, மாவு வந்து ரொம்ப இதாகிடும். லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு குழச்சிக்கலாம். ஹார்டாக குழைக்காம கொஞ்சம் அந்த பதத்துக்கு பாருங்க, கை வச்சு அப்படியே அமைந்து பாருங்க, அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நான் ஸ்பூன் வச்சு காட்டுறேன், இப்படி இருக்கு பாருங்க, அந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த நம்மளை இந்த பிக்கும் போதும் சாப்பிடும் போதும் சாஃப்டாக இருக்கும், எல்லாம் ஹார்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம இந்த டால்டாவோ நெய்யோ விட்டு சுட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டால்டா யூஸ் பண்ணுறேன். பவா இப்போ அதை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போது டால்டா போட்டுக்கலாம், நெய்ட் ஆகிடுச்சு, டால்டா போட்டுக்கலாம். நெய் போடுறவங்களும் நெய் போட்டுக்கலாம், டால்டா போட்டுக்கலாம். நம்ம கையால் எடுத்து போடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கையில் எப்படி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தேங்காய் போட்டிருக்கோம் திருவள்ளு, சும்மா ஜஸ்ட் அந்த மேலே அப்படி சும்மா முதல்ல நல்லா ஒட்டிக்கலாம். இல்லை இப்போ டால்டா விட்டுக்கலாம் மேலே. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, ரொம்ப முறிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்படி ரொம்ப முறியக்கூடாது, அதனுடைய கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வந்து வருங்க. ரொம்ப முறிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கடிக்க முடியாது. திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க, நிஜமா நல்லாயிருக்கும். கழிச்சு இப்போ நல்லா அந்த நல்லா அந்த சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ், ஏன்னா சைடில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த சிம்மில் மீடியம் இருக்குன்னா நம்ம அந்த சென்டர் மாத்திரம் தான் வேகும், சைடு ஃப்ளேம் போகாதனால சைடை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ரொம்ப
சூப்பராக இருக்கும் பார்க்க. ரெடி ஆயிடுச்சுங்க, சுவையான கோதுமை மாவு ஸ்வீட் அடை ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று போட்டுக்கலாம், மீதி மாவில் நம்ம சுட்டு எடுத்துடலாம். மீதி ஒன்று போட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நாளைக்கு இதே மாதிரி கோதுமை மாவு வச்சு வேறு ஒரு ரெசிபி டிஃபன் ஐட்டம் நாளைக்கு செய்யலாம். சுவையானா அதை சுற்றி எடுத்தாச்சு, சுவையானா கோதுமா ஸ்வீட் அடை ரெடி ஆகிடுச்சு. பட் டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ ஒரு வாய் சாப்பிட்றப்பறம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வார்ம் வாட்டரில் இது பண்ணாங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா, நீங்களும் எதுவுமே சமைச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு ஸ்வீட் அடை ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இதே கோதுமை மாவு வச்சு வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம். டில் தான் பாய் ஃப்ரம் கிரேசி கிச்சன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், அதை நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.